ஆடும்பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா. முருகன் அடியார்களுக்கு வணக்கம். இன்று கிருத்திகை நாள். அதனால் ஒரு அழகான, மிகவும் சிறிய ஆனால் அர்த்தத்தில் பெரிய சுவாமிமலை திருப்போலான காமிய தழுந்தி என்ற திருப்போலின் விளக்க உரையை பார்க்க இருக்கின்றோம். திருப்போல் என்றாலே அர்த்தத்தில் ஆழம் கொண்டதுதானே. பிறகு இதையேன், அதாவது இந்த திருப்போலை ஏன் குறிப்பாக அர்த்தத்தில் பெரியதென்கின்றேன் என்று உங்களுக்கு தோன்றலாம். ஏனெனில் இந்த திருப்புகளில் மனித வாழ்க்கைக்கு தேவையான வேண்டுகோள்களை இறைவனிடத்தில் கேட்டு அளவில் சிறியதாக பாடியுள்ளார் அருணகிரிநாத சுவாமிகள். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பவர்கள் அல்லவா, அதுபோல் இந்த திருப்போல் அமைந்துள்ளது. வாழ்க்கையில் வந்து புரந்து விட்டோம் ஆனால் வாழ தெரியவில்லை என்பாருக்கு அருணகிரி தந்தை கூறுகிறார், காமிய தழுந்து இளையாதே என்று. காமியம் என்றால் பயனை விரும்பி செய்யும் செயல். இறைவனிடத்தில் இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றோம். ஆனால் பெற்றவனான இறைவனுக்கு தெரியாத அப்பிள்ளைக்கு எது கொடுக்க வேண்டும், அதுவும் எந்த நேரத்தில் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டு பெண் பிள்ளைகள் நாணத்தால் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். அதற்காக பிள்ளையை கரை சேர்க்காமலா தாதந்தையர்கள் விட்டு விடுவார்கள். உரிய பருவம் வந்ததும் தாமாகவே நல்ல வரனின் கையில் பிடித்து கொடுப்பார்கள் அல்லவா. அதுபோல இறைவன் இன்னும் பெற்றவனிற்கு பிள்ளைகள் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியும். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ என்று அனுபூதியில் படிக்கின்றோம் அல்லவா. பின்பு இது வேண்டும் அது வேண்டும் என்று அவனையே நச்சரிக்கின்றோம். வேண்டத்தக்கதறிவோய் நீ, இது திருவாசகம். ஆக பயன் எதுவும் எதிர்பார்க்காமல் இறைவனை முழுமனதோடு வந்திக்க வேண்டும். இது வேண்டும் அது வேண்டும் என்ற ஆசைகள் பல கொண்டு வருந்தாமல் முருகா எனக்கு அருள்வா என்கிறார் இந்த திருப்போலில் அருணகிரிநாத சுவாமிகள். அதுதான் காமிய தழுந்து இளையாதே. இளையாதே என்றால் வருந்தாமல் என்று இங்கு பொருள்படும். முருகனை வணங்குபவர்களை யமனும் அவன் தூதர்களும் எதுவுமே செய்ய முடியாது. முருகனை வணங்காமல் காலனுடைய கையில் மாட்டுப்பட்டு இறக்காமல் முருகனை அவர் வேண்டுகிறார். பின் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை ஓதி உணர்ந்து இறுதியாக ஒரு ஓவியம் போல அசைவற்ற தன்மையை தழுவ அருள்வாயே என்கிறார் சுவாமி. ஓம் என்பது ஆறெழுத்தில் அடங்கியுள்ளது. சரவணபவா என்று அன்புருகி இறுதியில் அசைவற்று, அதாவது சொல்லற சும்மாயிரு என்ற ஒப்பற்ற நிலையை அடைய முருகா எனக்கு அருள்வாயே என்கிறார் சுவாமி. அந்தம் என்றால் முடிவு. ஆக பாடலை பாருங்கள். காமிய தழுந்து இளையாதே, காலர்கை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிகவூறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே. தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவெற்புயர்ந்த மயில்வீரா, ஏரகத்தமந்த பெருமாளே. தூமமைக்கு, அதாவது வாசனை கொண்ட நரும்புகையை மேனியில் அணிந்தவா. இந்த உயிர்களெல்லாம் நற்கதியை பெறும் பொருட்டு பல லீலைகளை திருவிளையாடல்களை செய்பவனே. லீலா 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 வினோதன் என்கிறது கந்தசஷ்டி கவசம். இம்முருகன் சூரனை கடிந்து கொண்டவன், தண்டித்தவன், ஒப்பற்ற கதிர் போன்ற ஒளியை வீசும் வேலினை தாங்கியவன். ஏமம் என்றால் பொன், வெப்பு என்றால் மலை. பொன்மலை என்று மேருமலையை கூறுவார்கள். அந்த மேருமலையைப் போல உயர்ந்த மயிலினை நடத்தும் வீரனே. ஏரகம் என்றால் சுவாமிமலை. சுவாமிமலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானே என்கிறார் சுவாமி. அதுதான் தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவெற்புயர்ந்த மயில்வீரா, ஏரகத்தமந்த பெருமாளே. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.